ட்ரேட் ஸ்டோர். 20 அட்வான்ஸ்டு ட்ரேடிங் டூல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரேட் ஸ்டோரை அலையன்ஸ் ப்ளூல அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ட்ரேட் ஸ்டோர் மார்க்கெட்ல அதிகமான லாபம் பெறுறதுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். இந்த ட்ரேட் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய மூணு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு ஏகப்பட்ட வேரியஸ் ஆன அப்ளிகேஷனை ஃப்ரீயா ட்ரேட் ஸ்டோர் மெம்பர்ஸ் பயன்படுத்தலாம். ரெண்டு, ட்ரேட் ஸ்டோரை மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. மூணு, உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பயனுள்ள உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை இந்த ட்ரேடிங் ஆப் மூலமா. சோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? இப்பவே உங்க ட்ரேட் ஸ்டோர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்க ஃப்ரீ ஆக்சஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரேட் ஸ்டோரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துனீங்கன்னா 5000 கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போவே அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. பாலா கேட்டிருக்காங்க, என் மகளுக்கு நாளையுடன் 4 ஆகிறது, அவளின் திருமணத்திற்கு கோல்டு பீஸில் மாதம் 6K இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கு, அடுத்த 15 இது சரியா? இதைவிட வேறு சிறந்த முதலீடு இருந்தால் சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கோல்டு பீஸ் விட சாவர்ஜின் கோல்டு பாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ ஃபீல். நீங்க ஈவன் 1 கூட அங்கேயும் வாங்கலாம். 8 உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. They give you interest rate of 2.5% per annum. So என்ன that is one of the best product for your daughter, I think. மனோ கேட்டிருக்காங்க, Rallis India, I have buy for your opinion, sir, அப்படின்னு கேட்டிருக்காங்க. See, இது வந்து ஒரு டாடா குரூப்பை சேர்ந்த நிறுவனம். Again, is agrochemical stocks. One of the very well managed and very good stock. Only price மட்டும் நீங்க லாங் டேர்ம் நாக்க கொஞ்சம் ஒரு இறக்கத்துல எதுவா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஷார்ட் டேர்மா இருந்தா நீங்க ட்ரெண்ட் பார்த்துட்டு பண்ணி. விஜய் கேட்டிருக்காங்க, அசோக் லைலேண்ட், மதர்சன் சுமி, டாடா மோட்டார்ஸ் இப்ப என்டர் ஆகலாமா? விச் லெவல் பை பிரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து அசோக் லைலேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 வந்துட்டு வந்து 90-91 இருக்கு. அவங்களோட ஹிஸ்டாரிக் ஹை வந்து பாத்தீங்கன்னா 160 போன ஷேர் அது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் எங்க வந்து வால்யூம் பிக்அப் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப சோஃபார் ஆட்டோ செக்டர்ல 2-wheeler அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிராக்டர்ஸ் டூயிங் வெல். ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அவ்வளவு வந்து ஒன்றும் பிரமாதமா இதாகல, ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் அப் ஆகல. ஸோ ஐ ஃபீல் அசோக் லைலேண்டா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். மதர்சன் சுமி பாத்தீங்கன்னா நேத்து தே கேம் அவுட் வித் லாட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஒரு இன்வெஸ்டர் மீட் முடிச்சிருக்காங்க. தே கேம் அவுட் வித் 2025 விஷன், 2025 தே ரிலீஸ் டிட். பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் மதர்சன் சுமி இஸ் ஒண்டர்ஃபுல் பெட் ஐ ஃபீல். டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எகைன் அசோக் லைலேண்டுக்கு சொன்னதுதான், இந்தியால பாசஞ்சர் வெஹிக்கிள் நல்லா இருக்கு, ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து தெர் இஸ் ஸ்லோடோம். குளோபல் லெவல்ல ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட வால்யூம் பார்த்துட்டு தான் வி ஹேவ் டு டேக் எ பெட் ஆன் டாடா மோட்டார்ஸ். ராமேஸ்வரன் கேட்டிருக்காங்க, நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கும் ETF நிப்டி பீஸில் முதலீடு செய்வதற்கும் என்ன வேறுபாடு? இவற்றில் எதில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ETF வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் ஆகுது, இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ட்ரேட் ஆகாது. காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் இன் ETF இஸ் மச் லோயர் தேன் தட். ஸோ ஐ ஃபீல் தட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே லாங் டேர்ம் ஆங்கிள் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதில் போடலாம், எதில் வேணாலும் போடலாம். ஓகே சார். சிவகுமார் கேட்டிருக்காங்க, UPL, NTPC, ICICI Prudential, பை நவ் அப்படின்னு கேட்டிருக்காரு. சி NTPC வந்து PSU ஸ்டாக்ஸ். இப்போ வந்து PSU ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பைபேக் பிளான்னால அது வந்து விலை ஏறி இருக்கு. ஸோ ஃபார் வந்து இன்வெஸ்டர் ஒரு ரிவார்டே பண்ணாத ஸ்டாக்ஸ் அது. என்ன கேட்டிங்கன்னா அவாய்ட் தட் ஸ்டாக்குமே. UPL அகைன் இஸ் அக்ரோகெமிக்கல் ஸ்டாக். ஸோ ஃபார் இஸ் ஒன் ஆஃப் த அகைன் அ குளோபல் லீடர், லைக் சுமிட்டமோ நம்ம பேசின மாதிரி தான். தட்ஸ் அ குட் ஸ்டாக், இஸ் அ குளோபல். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மான்சூன் ரொம்ப எபோவ் ஆவரேஜ், கடந்த 3 எபோவ் நார்மலை விட அதிகமாகவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அக்ரி செக்டர் வில் டூ வெரி வெல். UPL is a good counter, again I feel. Then வந்து அடுத்து ICICI Prudential is one of the good stocks and insurance sector is இதெல்லாம் நியூவா லிஸ்ட் ஆன ஷேர்ஸ், ஒரு இன்வெஸ்டர் ஃபேன்சி ஸ்டாக்ஸ் ஐ ஃபீல். இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் நிச்சயமா. ஓகே சார். அருண்குமார் கேட்டிருக்காங்க, HCL Tech வந்து பி ரேஷியோ இஸ் 18 while his peer is enjoying 25+ பி ரேஷியோவா? அது PE போட்டிருக்காரு சார். எனி ரீசன் ஃபார் திஸ் லோ வேல்யூஷன்ஸ் அப்படின்னு TCS ஓட PE வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 30 மேல இருக்கு. Infosys ஓட PE வந்து 25 மேல இருக்கு. இது வந்து 17 இருக்கு. பட் ஸ்டில் HCL Technology இஸ் அ குட் கம்பெனி. பட் எப்போதுமே லீடருக்கு கொடுக்குற வேல்யூவேஷன் வந்து எல்லா கம்பெனிக்கும் கொடுத்தாணுங்கிற அவசியம் கிடையாது.
இட் டிபெண்ட் ஃப்ரம் சினாரியோ டு சினாரியோ மாறி ஆகும். இஃப் யூ ஃபீல் தட் இஸ் லோ பி இஸ் அட்ராக்டிவ் பெட் ஐ ஃபீல் பட் HCL டெக்னாலஜி இஸ் அ வெரி வெல் மேனேஜ் கம்பெனி அண்ட் டூயிங் குட் கிட்டத்தட்ட 70,000 கோடி டர்ன்ஓவர் பண்றாங்க அவங்க. ஓகே சார், ஜெயச்சந்திரன் கேட்டிருக்காங்க, டெல் மீ அபவுட் அதானி பவர் டீலிஸ்டிங், ஐ ஹேவ் 1200 ஷேர் ஆவரேஜ் பிரைஸ் ₹60, மே ஐ வெயிட் இன் கேட்டிருக்காரு. நிச்சயமா ஒரு டீலிஸ்டிங் பண்றதுக்கு வந்து பெட் பண்ணிக்கலாம், பெட் பண்ணி பாருங்க. ஓகே சார், அவரே இன்னொரு க்வெஸ்சன் வந்து ட்ரைடென்ட் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. சி என்ன கேட்டிங்கனா பெட்டர் யூ அவாய்ட் ட்ரைடென்ட் அட் திஸ் பிரைஸ். ஓகே சார், ஜீவன் காந்தி கேட்டிருக்காங்க அபௌட் HCL யுவர் வியூ அப்படினு கேட்டிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம HCL டெக்னாலஜி பத்தி தான் பேசினோம். ஐ திங்க் நேயர் வந்து HCL டெக்னாலஜி பத்தி தான் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபண்டமெண்டலி வெரி சவுண்ட் ஸ்டாக் அண்ட் ஒன் ஆஃப் தி ரிவார்டிங் ஸ்டாக், ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ஸ்டாக் அது, நோ டவுட் அபௌட் தட். ஓகே சார், விஸ்வநாதன் கேட்டிருக்காங்க UTI AMC கேன் வி ஹோல்ட் ஆர் செல் னு கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு IPO பிரைஸ் அரௌண்ட் தட் பிரைஸ்ல தான் இருக்கு. ஒன் ஆஃப் தி IPO விட கீழ லிஸ்ட் ஆகி இப்பதான் IPO பிரைஸ்க்கு வந்திருக்கு. இப்ப மார்க்கெட் நல்லா இருக்கு, சோ அதனால அவங்க EOM எல்லாம் மேல போயிருக்கும். சுவாமிநாதன் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வியூ அபௌட் சிட்டி யூனியன் பேங்க் கேட்டிருக்காரு. சி அகைன் பாத்தீங்கன்னா இப்ப பட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெல் மேனேஜ் பேங்க், வெரி லோ என்பிஎஸ் பட் அவங்களோட ஸ்டில் அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து பாத்தீங்கன்னா MSME செக்டர்ஸ், மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரனர்ஸ் தான். இப்ப கோவிட்ல அஃபெக்ட் ஆன செக்டாரும் இந்த செக்டார் தான், MSME செக்டர்ஸ் தான். So, this is how further next NPS is accumulated, we have to monitor closely. Okay, sir. Shakti will cater kanga. Please tell about Tube Investment of India. This is a Murugappa group auto ancillaries. Management is a fantastic management and they are doing extremely good. It's a very good stock to consider. தினேஷ் கேட்டிருக்காங்க, which 5 companies FII frequently concentrating sir அப்படினு கேட்டிருக்காரு. See, FII fancy companies னு நம்ம பார்க்க கூடாது. என்ன கேட்டிங்கன்னா FII they come today and they sell tomorrow. So, என்ன கேட்டிங்கன்னா இப்ப மார்க்கெட் driven ஆறதே FIIs னால தான் driven ஆயிட்டு இருக்கு. FIIs னால தான் driven ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா 51,000 கோடி வந்து they pumped in into the Indian stock market. So, they are very bullish. So I feel that ஒரு FII fancy அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஒரு growth stocks and ஒரு fundamentally sound அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஓகே சார், கவி கேட்டிருக்காங்க, what are all the undervalued stocks in Nifty 50 that we can choose for long term investment அப்படினு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மேடம், இன்னைக்கு வந்து நிஃப்டில வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட பெட் கவுண்டர் நான் சொல்லுவேன், ITC சொல்லுவேன். ITC is one of the most undervalued stock in Nifty 50. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா PSU bankல வந்து ஸ்டேட் பேங்க் சொல்லுவேன், அப்புறம் ICC bank சொல்லுவேன், தென் அதுக்கப்புறம் ரெண்டு PSU stocks இருக்கு, அதை வி கேன் இக்னோர் இட், கெயில் அண்ட் IOC வி கேன் இக்னோர் இட். ஸோ இப்போ மூணு கவுண்டர் ஆல்ரெடி வி கவர்ட் இட், ITC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ICC bank. ஸோ தீஸ் ஆர் ஆல் மோஸ்ட் அண்டர்வேல்யூட் ஸ்டாக் இன் நிஃப்டி. அடுத்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க, இவர் வியூ அபவுட் CDSL கேட்டிருக்காரு சார். See, it's a depository participant. If ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம டிமேட்ல ஹோல்ட் பண்ணணும்னா ரெண்டே கம்பெனி மூலமா தான் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ஒன்று வந்து NSDL இன்னொன்று வந்து CDSL. ஸோ CDSL வந்து இஸ் லிஸ்டட் இன் NSE, NSDL வந்து லிஸ்டிங் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இஸ் ஒலிகோபொலிக் ஸ்ட்ரக்சர், ஒன்லி டியோபொலி, டியோபொலி ஸ்ட்ரக்சர். ஸோ CDSL வந்து கிட்டத்தட்ட 250 ரூபால வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டபுள் ஆயிருக்கு. ஸ்டில் த பேலன்ஸ் ஷீட் இஸ் வெரி குட், தே டோன்ட் ஹவ் எனி டெட் and very well managed company. So or a long term angle la nichayama or mudalitaala vandu idha consider pannalam. Maran ketirukanga, I am holding 100 Wipro shares, now buyback date is December 11, do I have to sell my shares only on December 11 to get ₹400 per share, please advise nu ketirukanga. Nichayama avangaloda and bidding la vandu participate panna solunga, participate pannunga. Or 400 rupees vaangiranga innikku market la 350 rupees ah irukku. வேணும்னா நீங்க அங்க கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதே பணத்தை வச்சு இங்க மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். யூ கேன் யூ ஹேவ் ஆர்பிட்ரேஜ் ஆஃப் 45 ரூபீஸ் ஆர்பிட்ரேஜ் கிடைக்கும். பாலமுருகன் கேட்டிருக்காங்க, ஹவு டு இன்வெஸ்ட் இன் நிஃப்டி ஃபண்ட்ஸ், கிவ் மீ எ ஃபியூ குட் ஃபண்ட்ஸ் அப்படினு கேட்டிருக்காங்க. சி அகைன் ETF நிஃப்டி பீஸ் இஸ் தேர் இன் மார்க்கெட், தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ ஐ ஃபீல். நோ நீட் டு கெட் இன்டு எனி अदर ஃபண்ட். சோ நிஃப்டி பீஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் லைக்.
ஓகே சார். ராஜேஷ் கேட்டிருக்காங்க, ஐ ஹாவ் இன்வெஸ்டட் அரவுண்ட் 6 lakh rupees இன் ஈக்விட்டி வித் 40 stocks இன் டிஃப்ரெண்ட் செக்டர், ஹவு மெனி ஸ்டாக்ஸ் ஆர் அட்வைசபிள் ஃபார் மை இன்வெஸ்ட்மெண்ட்? சி 40 ஸ்டாக்ஸ்ங்கிறது டூ மச் ஆஃப் டைவர்சிபிகேஷன். என்னை கேட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்டாக் நம்ம மேனேஜ் பண்ணலாம். இவர் வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து தப்பு என்னை கேட்டீங்கன்னா, ஸோ ஹீ ஷுட் ரீலொகேட் இன் டு த இப்போ ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும், ஹி நெவர் மேக்ஸ் மணி இன் டு த இஸ் அ ஹைலி டைவர்சிஃபைட். ஸோ ஒரு 15 கவுண்டராக மாற்றிக்கிங்க, அதில் செக்டார் வைஸ் அலோகேஷன் கொடுங்க, அப்புறம் வந்து மார்க்கெட் கேப் வைஸ் அலோகேஷன் கொடுங்க, லார்ஜ் கேப்க்கு ஒரு அலோகேஷன், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்க்கு ஒரு அலோகேஷன், ஒரு கேஷ் காம்பனண்ட் கொஞ்சம் ஒரு 10% கேஷ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. வினித் கேட்டிருக்காங்க, டெல் அஸ் அபவுட் ருச்சி சோயா பீங் அண்ட் லிக்விட் ஸ்டாக், இட்ஸ் ஹார்ட் டு ப்ரெடிக்ட் இட்ஸ் மூவ்மெண்ட், ஆல்சோ தேர் ஐ நோ நியூஸ் அபவுட் இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். சி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பதாஞ்சலிங்கிற கம்பெனிஸ் தான் வாங்கினாங்க. தே மேனேஜ்மெண்ட் தே இன்க்ரீஸ் தேர் ஹோல்டிங் பிகாஸ் ஆஃப் ஹைலி இல்லிக்விட் பொசிஷன் ஒன்லி த ஸ்கிரிப்ட் வெண்ட் அப் அண்ட் தென் இட் கேம் டவுன். இப்ப லாஸ்ட் ஒரு 10 டேஸ் பேக் பதாஞ்சலி அவங்கள்ட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, வி மே கம் ஃபார் அ ஃபாலோ ஆன் பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ வரதா சொல்றாங்க. ஸோ என்னை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட் ஹைலி இல்லிக்விட் கவுண்டர்ஸ் வந்து பெட்டர் டு அவாய்ட் ஐ. லவபிள் ஸ்டூடியோ ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க, டெட் ரீசர்ச்சரிங் பண்ண கம்பெனி ப்ராஃபிட் ஆனதா இந்தியன் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி இருக்கா, ஒய் கவர்மெண்ட் டெட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சி இப்போ கடன்ல இது வந்து தப்பே கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது, வேற நலிந்து போன கம்பெனி அதுக்காக சாம்பல் ஆகணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ NCLTங்கிற ஒரு இது இருக்கு, அந்த கமிட்டிக்கு போய் லாட் ஆஃப் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். இப்ப நம்ம ருச்சி சோயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், அதுவே NCLT போய் பதாஞ்சலி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ரேலியே வந்தது. ஓகே சார். டு ரிவைவ் தி இன்வெஸ்டர் அண்ட் டு பூஸ்ட் தி சென்டிமென்ட் கவர்மெண்ட் ஹஸ் டு சப்போர்ட் தி கேபிடல் மார்க்கெட். ஓகே சார். சோ சப்ஸ்கிரைபர் क्वेश्चन எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். थैंक यू சார், இன்னைக்கு புரோகிராம்ல மார்க்கெட் அப்டேட்டும் பேசியாச்சு, நம்ம சப்ஸ்கிரைபர் क्वेश्चन எல்லாமே சொல்லியாச்சு. थैंक यू சார். थैंक यू மேடம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அகிலா கண்ணன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்க லேடிஸ், ஒய்ஃப், சிஸ்டர், அம்மா எல்லாரையுமே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அலெக்ஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஆல்கோ ட்ரேடிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்கோ ட்ரேடிங் பெனிஃபிட்ஸில் ஃப்ரீ ஏபிஐ ஆசஸும் பிராக்கெட் ஆர்டர் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. இதில் கஸ்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, இது மூலமாக நீங்கள் அதிக ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அலெக்ஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 5000 கிஃப்ட் வச்சு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.